கருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பத இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவனர்களாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திர சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய இருநூற்றி அறுபத்தி எட்டாவது நாம ஆகிய மகேந்திரஹா என்ற நாமத்தை சிந்திக்கிற பொழுது இந்திரனுடைய கைகளிலே இருந்து கொண்டு பலமூட்டுகின்ற தேவதை என்ற பொருளை பார்க்கிறோம் இந்திரோமே பலேஸ்ரதா பகவான் என்று சொன்னால் ஆறு விதமான குணங்களை உடையவன் பொருள் அதிலே ஒன்று பலம் ஆதித்யா பகவான் என்றெல்லாம் அவர் சொல்லுகிற பொழுது பலம் உடையவராக நாம் சொல்கிறோம் அந்த பலம் என்பதை எல்லா உயிரிடத்திலும் வெளிப்படுத்துவன் இந்திரம் உயிர்களெல்லாம் பலத்தோடு விளங்குகின்றன என்று சொன்னால் அப்படி பலத்தோடு விளங்குவதற்கு உதவியாக இருக்கிறவன் இந்திரன் ஆனால் அந்த இந்திரனுக்கும் வலிவூட்டுகின்ற தெய்வம்தான் மகாவிஷ்ணு என்று இங்கே பார்க்கிறோம் மகான் இந்திரச்ச இந்த மகேந்திரா ஈஸ்வராணாம் அபி ஈஸ்வரா ஈஸ்வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்று பொருள் ஸ்ரீவன் பாகவத்திலே பகவான் கிருஷ்ணனை முச்சுக்குந்தன் பிரார்த்தித்து புகழுவதாக வரிகள் அப்பொழுது கிருஷ்ணனை சொல்லுகிற பொழுது கிருஷ்ணனுடைய அற்புதமான திறத்தை வெளிப்படுத்துகிறார் முச்சுக்குந்தர் ஒளிவிக்க ஒளி எவையெல்லாம் விடுகின்றனவோ அவற்றிற்கு ஒளி தருகின்ற ஒளி பேரொளி அதுதான் பிரம்மம்னு சொல்கிறோம் எவையெல்லாம் உடையவனாக இருக்கின்றனவோ அவற்றிற்கு ஒளி தருகிற தான் பிரம்மம் அதே போல் எவை எல்லாம் உஷ்ணமாக இருக்கிறதோ அப்படி இருக்கக்கூடிய அத்தனை நெருப்புகளுக்கும் உஷ்ணத்தை தருகின்ற பெரும் நெருப்பு பகவான் சூரியன் இந்திரன் தேவர் உலகின் பாதுகாவலர் எல்லாமே உண்மையிலே பார்த்தோமானால் பகவானுடைய இயல்புதான் ஏ கிருஷ்ணா உன்னுடைய இயல்பு தான் என்று போற்றுகிறார் முச்சுகுந்தர் கிம் ஸ்வித்தேஜஸ்வினாம் தேஜோ பகவான் வா சோமோம் மகேந்திரோவாம் லோகபாலோ அபரோ அபிவா என்று போற்றுகிறார் முச்சுகுந்த சக்கரவர்த்தி ஆஹா மகேந்திரஹா என்ற நாமத்தினாலே ஈஸ்வரருக்கும் ஈஸ்வரர் நிகரற்ற அளவிட முடியாத அனைவரையும் ஆளுகின்ற செல்வமுடையவர் தத்துவம் உடையவர் செழிப்பு உடையவர் வலிமை உடையவர் செப்பம் உடையவர் இந்திரன் கைகளிலே இருந்து கொண்டு வலிவூட்டுகின்ற தேவதை என்றெல்லாம் நாம் பொருள் காணுகிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் வசுதஹா ஓம் வசுதாய நாமகாம் வசு என்றால் செல்வம் வசுதா என்று சொல்கிற பொழுது செல்வத்தை கொடுப்பவர் வசுதஹா என்றால் செல்வத்தை கொடுப்பவராக இருக்கிறார் செல்வம் என்று சொன்னால் என்ன என்று பார்க்க வேண்டும் இப்போ குபேரன் நமக்கு செல்வத்தை தருகிறான் என்றால் குபேரனைப் போல அளவில்லாத பொருட்செல்வத்தை தருபவர் விரும்புவோர்க்கு அதை அளிப்பவர் என்று பார்க்கிறோம் ஆத்மா அன்னவாதோ வசுதானஹா என்று பிரகதாஜ பரிஷத் பேசுகிறார் இப்போ எல்லா செல்வங்களையும் இறைவன் தருகிறான்னு சொன்னால் இறைவனை வேண்டினால் நமக்கு செல்வம் கிடைக்கிறது என்று நாம் இறைவனை வேண்டுகிறோம் உண்மையிலே செல்வம் என்ன என்று பார்த்தோமானால் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுதான் உங்களுடைய மனம் எப்பொழுது இது எனக்கு போதும் என்று வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் செல்வத்தினுடைய பயனை முழுவதாக அனுபவித்தவர்கள் செல்வத்தின் பயனாக இன்னொன்று சொல்லப்படுகிறது செல்வத்தின் பயனே இதழ் பிறருக்கு கொடுப்பதனாலே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே அந்த மகிழ்ச்சி தான் செல்வம் அந்த ஆனந்தம் தான் செல்வம் எனக்கு இது போதும் என்கிற நிறைவு தான் செல்வம் அப்படிப்பட்ட செல்வத்தை தருவோன் இறைவனாக இருக்கிறான் சரி நமக்கு எல்லாவற்றையும் தருகிறானே இறைவன் என்றால் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு நமக்கு கருணை செய்வதற்காக தருகிறான் நாம் அவனுக்கு ஏதோ அன்போடு படைக்கிறோம் பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் யோ பக்தியா என்று சொல்லுவது போல ஒரு இலையையோ ஒரு சொட்டு தண்ணீரையோ ஒரு பழத்தையோ நாம் அவனுக்கு அன்போடு தருகிற பொழுது அவன் பல மடங்குகளாக பல செல்வங்களாக நமக்கு தருகிறான் என்று பார்க்கிறோம் தடுக்க முடியாத பெரிய ஐஸ்வர்யம் இருந்தாலும் தன்னிடத்திலே அத்தனை செல்வங்களும் இருந்தாலும் பொருளை விரும்புகின்ற சிறியோருக்கு அந்த பொருளையும் அளிப்பவர் என்று பார்க்கிறோம் இறைவன்தான் மிகப்பெரிய செல்வன் செல்வாய செல்வம் உண்மையிலேயே அடியார்களை பார்த்தோம்னால் அடியார்களுக்கு இவன்தான் செல்வம் இதை தவிர வேறு சொல்ல வேண்டாம் இந்திரலோகம் ஆளுகின்ற செல்வ செழிப்பு கூட தேவையில்லை என்று ஆழ்வார் சொல்கிறார் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறா எனக்கு எல்லாமே சிவருவான் தான் திருவும் பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கணல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உற அமைகள் செய்தும் முடி உரைப்ப நாய் திருவேன் எனக்கு எல்லாமே நீதான் இறைவன்தான் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லுவார் இப்படி இறைவனையே தனக்கு மிகப்பெரிய செல்வமாக கொண்டவர்கள்தான் அடியானை அவளுக்கு அதை காட்டிலும் பெரிய செல்வம் இல்லை அதனால்தான் நீங்கள் எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் அதையெல்லாம் அவள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நிதி சால சுகமா ராமு சந்நிதி சேவ சுகமா இந்த செல்வமெல்லாம் எனக்கு எதற்கப்பா ராமனுடைய சன்னதியிலே இருந்து கொண்டு அவரை பாடிக்கொண்டிருக்கிறனே அப்படி பாடுகிற பொழுது எனக்கு ஏற்படுகிற ஒரு ஆனந்த அனுபவம் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வம் தான் எனக்கு போதும் இந்த செல்வம் எல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறார் அதனால இங்கே அடியார் மிக்க ஈடுபாடு உடையதனாலே அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவன் நினைப்பதனாலே அவர்கள் எதிர்பாராமல் தானே விரும்பி வழங்குவோராக இருக்கிறார் என்னால் கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் இதையெல்லாம் இறைவனத்தில் எதிர்பார்ப்பதில்லை அவளுக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் நாமத்தை சொல்ல வேண்டும் இறைவனை பாட வேண்டும் இறைவனுடைய அருள் வேண்டும் என்றுதானே ஒழிய இப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் அவர்கள் வேண்டும் என்று கேட்டது கிடையாது வேண்டிய போதடியால் வேண்டிய போகம் அது வேண்டவராது உதவு பெருமாள் ஆக அடியார்கள் தன்னை கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை வேண்டத்தக்கது அறிவோம் வேண்ட முற்றும் தருவோம் அறியாமல் உங்களை கேட்டுவிட்டாலும் முற்றும் தருவான் இப்படி இறைவன் தருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தர வேண்டும் என்கிற அவனுடைய எண்ணம் தான் காரணமே ஒழிய நீ இது தர வேண்டும் என்று அடியார் கேட்பது காரணமில்லை இல்லை எதுத்தா அது என்பார் அருணகிரியார் நீ எனக்கு என்ன தர வேண்டும் நினைக்கிறாரோ அதை கொடு நான் எதையாவது கேட்டுவிட்டு அது எனக்கு பொருத்தமில்லாத அமைந்துவிட்டு நான் மீண்டும் பிறவி எடுக்கிற நிலை வந்து விடலாம் அதனாலே நான் மீண்டும் பிறவாத நிலை பெற மோட்சத்தை பெற எனக்கு என்ன தேவையோ அதை கொடு வசு என்று சொல்லுகிற பொழுது நம்மை சூழ்ந்து இருந்து கொண்டு நம்மை விட்டு விலகாமல் இருப்பது வசு என்றால் வினை பயன் என்று ஒரு பொருள் ஆக பற்றி தொடர்வன புண்ணிய பாவம் என்று சொல்லுவது போல நம்மை தொடர்ந்து வருபவை நம்முடைய வினைகள் தான் நல்வினை தீவினை இவைதான் இந்த வினைகள் என்பது இல்லை என்று சொன்னால் நமக்கு பிறவி இல்லை என்பது வருகிறது நம்மை சூழ்ந்து நம்மை விட்டு விலகாமல் இருந்து கொண்டிருக்கிற இவையெல்லாம் நம்மை விட்டு போய்விடும் எல்லாம் அற என்னை இழந்த நலம் எது சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கிறார் அருணகிரியார் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் போய்விட வேண்டும் அப்பொழுது என்னுடையது என்பது போய்விடுகிறது என்னுடையது என்று போன பிறகும் நான் என்கிற ஒரு அறியாமல் இருக்கிறது இந்த உடம்புதான் நான் என்கிற ஒரு அகந்த இருக்கிறது அதுவும் போக வேண்டும் எல்லாம் அற என்னை இழந்த அளம் உன்னிடத்திலே என்னை முழுமையாக இழந்து விடுதல் என்கிற ஒன்று நிலை வருகிற சாயு நிலைக்கு வருகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தர வேண்டும் என்பது என்னை அணுகாமல் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் இறைவன் நம்முடைய வினைகளை எல்லாம் போக்குவதை தன்னுடைய கடமையாக வைத்துக் என்றால் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்று வினை ஆக பிறப்பு நம்முடனே இருந்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கிற வினைகளை எல்லாம் போக்கிவிட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறான் என்று இங்கே சொல்கிறார்கள் வினைப்பயன்களுக்கு ஏற்ப அவரவருக்கு சுக துக்கங்களை கொடுப்பவராக இறைவன் இருக்கிறார் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வரக்கூடிய சுகமும் துக்கமும் நம்முடைய வினையினால்தான் ஒழிய நமக்கு இப்படி சுகம் கொடுக்க வேண்டும் நமக்கு துக்கம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நினைப்பதில்லை ஒரு தேர்வு எழுதுகிற மாணவன் மதிப்பெண்கள் பெறுகிற பொழுது அவன் தேர்விலே என்ன எழுதினானோ அதற்கு தகுந்த மதிப்பெண்களை பெறுகிறான் அதே போல் நாம் என்ன கர்மா செய்தோமோ சஞ்சிதம் பிராராப்தம் ஆகாமியம் என்று இந்த வினைகளில்தான் நம்மை சுற்றி சுற்றி வருகின்றன ஆக வினையோடு விடும் கதிர்வியல் மறவேன் என்று சொல்லுவது போல இரவு நம்மை முழுமதியாக விட்டு ஞானம் என்ற ஒன்றினாலே வினைகளை வெல்ல வேண்டும் இந்த இடத்துல வேல் என்பது ஞானத்தை குறிப்பது ஆக சுகதுக்கங்களை எல்லாம் அவருடைய வினைகளுக்கு ஏற்ப தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் வினையே இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்தி சுகதுக்கம் என்பதே இல்லாத ஒரு தன்மை வருகிற ஒரு அனுகிரகம் அவருக்கு இருக்கிறது அதனால் தான் சங்கர பகத் பால் சொல்கிற பொழுது வசுதனம் ததாதி வசுத வசுதனம் ததாதி செல்வங்களை தருகிறவர் எல்லா விதமான நலங்களையும் அருள்பவர் வரம் என்பதே ஒரு செல்வம் அதனால் வரங்கள் என்கிற செல்வத்தை தருபவர் என்று பராசரப்பட்ட சொல்கிறார் இறைவன் நமக்கு தருகிற வரம் அடியார் கோருகின்ற வரம் பட்ட சொல்லுகிறார் அடியார்களே நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதையெல்லாம் எங்கள் அபிராமி தருவாள் ஒருவர் கேட்கிறார் எனக்கு பணம் வேண்டும் தனம் தரும் என்கிறார் இன்னொருவர் கேட்கிறார் கல்வி எனக்கு நல்ல படிப்பு வேண்டும் தரும் என்கிறார் இன்னொருவர் கேட்கிறார் தனம் தரும் கல்வி பணம் சம்பாதிக்கக்கூடிய படிப்பு வேண்டும் தரும் இன்னொருவர் கேட்கிறார் ஒரு நாளும் மனதிலே வந்து சஞ்சலங்கள் ஏற்பட்டு தளர்ச்சி இல்லாமல் இப்பொழுதுதான் சொல்லுகிற இரத்த அழுத்த நோய் நெஞ்சி வழி என்றெல்லாம் அப்படி எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு நிலையைத்தார் மனம் தளராத ஒரு நிலையைத்தார் தரும் என்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார் நல்ல சத்தங்கத்தை கொடுக்கும் இப்படி ஒருவரா கேட்டுக்கொண்டே வருகிற பொழுது கவலையே படாதீர்கள் நல்லன எல்லாம் தரும் யாருக்கு என்றால் அன்பர் என்பவர்க்கே அவளுடைய அடியார்களுக்கு எல்லாமே தரும் எது தரும் என்றார் அபிராமி கடை கண்களை அவளுடைய கடை கண்கள் எல்லாவற்றையும் தந்துவிடும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனும் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இப்படி வரங்கள் தருவது என்பதும் இறைவனுடைய இயல்பாக இருக்கிறது எனவே வசுதாய நமகா என்று இறைவனை போற்றுகிற பொழுது இறைவன் நமக்கு செல்வங்களை கொடுக்கிறான் அவரவருடைய படைத்தலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செல்வங்களை தருகிறான் அடியார் எதிர்பாராமல் தானே விரும்பி செல்வத்தை அளிக்கிறான் வினை பயனுக்கு ஏற்ப அவரவருக்கு சுகதுக்கங்களை தருகிறான் திருப்தி என்று சொல்லப்படுகிற ஒரு நிறைவை இறைவன் தருகிறான் அதுதான் செல்வம் வரங்கள் என்கிற பெயர்களை எல்லாம் தருகிறான் என்று பார்க்கிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் வசுகு ஓம் வசவே நமக வசுதா என்று சொல்கிற பொழுது செல்வங்களை எல்லாம் தருபவராக பார்த்தோம் ஆனால் இங்கே வசுகு என்று சொல்கிற பொழுது அவரே செல்வமாக இருக்கிறார் அவரே செல்வமாக இருந்து முழுமையாக அவரையே பெறுகிற பொழுது அவர் தருகின்ற செல்வங்கள் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அது இறைவனிடத்தில் கேட்கிற பொழுது என்ன கேட்க வேண்டுமா உன்னை நீ கொடுத்து விட வேண்டும் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிற நீ உன்னை முழுமையாக என்னிடத்திலே கொடுத்து விடும் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை கோபிமார்கள் கேட்கிறார்கள் கிருஷ்ணா நீ தருகின்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வேண்டியது நீதான் உன்னை எங்களுக்கு முழுமையாக தந்துவிடு அதுதான் கோபியர்களுடைய பக்தி நாம் சிறந்த பக்தி என்கிறோம் இறைவனிடத்தில் போய் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் தன்னையே முழுமையாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் கற்பகம் என்று சொல்கிறோம் கற்பகம் என்பது ஒரு தேவ மரம் பாக் தோன்றியது இந்த கற்பக மரம் என்பது நினைத்ததெல்லாம் தருவது சென்னை மயிலாப்பூரிலே கற்பகாம்பாள் என்று அம்பாள் இருக்கிறார் இந்த கற்பக மரத்திற்கும் கற்பகாம்பாளுக்கும் என்ன வேறுபாடு என்றால் கற்பக மரம் நாம் நினைத்ததை தரும் நாம் கேட்பதை தரும் ஆனால் கற்பகாம்பிகை தன்னையே நம் கொடுத்து விடுவாள் ராமகிருஷ்ண பரம் சிடத்திலே நரேந்திரன் என்கிற இளைஞன் வருகிறான் எல்லோரிடத்திலும் அவன் கேட்ட கேள்வியை தான் ராமகிருஷ்ண பரமசிடத்திலும் கேட்கிறான் ஹாவ் யூ சீன் காட் நீங்கள் கடவுளை பார்த்து இருக்கிறீர்களா உங்களால் கடவுளை காட்ட முடியுமா அப்போது பரமஹம்சர் சொன்னார் நான் எப்படி உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதே போல நீ கடவுளை பார்க்கலாம் நீ எப்படி என்னோடு பேசி கொண்டு அதே போல கடவுளோடு பேசலாம் இப்படிப்பட்ட ஒரு பதிலை இதுவரையும் யாருமே சொன்னதில்லை ஆச்சரியமாக பார்க்கிறான் நரேந்திரன் அப்படியா ஆ நீ ஒன்று செய் இரவு பகதாரனை கோயிலுக்கு போ அங்கே காளி வருவாள் அவளிடத்தில் நீ என்ன கேட்க வேண்டுமோ அத்தனையும் கேள் தருவாள் குருநாதனுடைய அருள் இருந்தால் இறை காட்சி கிடைக்கும் ராமகிருஷ்ண பரமஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுனாலே நரேந்திரனுக்கு பவதாரனுடைய காட்சி கிடைக்கிறது இரவிலே வருகிறாள் தாய் இவர் தன்னுடைய சட்டை பையிலே எழுதி வைத்திருக்கிறாள் அம்பாள் வந்தால் இதெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆனால் இரவு முழுவதும் தாயை பார்த்து கொண்டிருந்தால் தாய் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தால் இரவு முடிந்து விட்டது திரும்பி வந்து விட்டார் பரமம்சர் கேட்டார் நரேந்திரா நீ ஏதோ கேட்க வேண்டும் சொன்னாயே கேட்டாயா இல்லை இல்லை பார்த்தாயா நல்ல ஒரு வாய்ப்பை விட்டு சரி இந்த இரவாவது கேள் என்று அடுத்த நாள் இரவு அனுப்புகிறார் அடுத்த நாள் இரவும் இவர் பவதாரணியை ஒன்றும் கேட்கவில்லை பவதாரணியை பார்த்து கொண்டிருக்கிறார் பவதாரணி இவரை பார்த்து கொண்டிருக்கிறார் இரவு கழிந்து விட்டார் அடுத்த நாள் காலை பரமசரத்திலிருந்து செல்கிற பொழுது பரமசர் சொன்னார் இன்றும் விட்டு விட்டாய் அப்போது சொன்னார் நரேந்திரர் சுவாமி அவளிடத்தில் ஏதாவது கேட்க வேண்டும் என்று தான் நினைத்தேன் ஆனால் அவளே எனக்கு வந்து விட்டாள் அவள் தன்னையே எனக்கு தந்து விட்டாள் அதன் பிறகு அவரிடம் இருக்கின்ற பொருள் எனக்கு எதற்கு என்று கேட்டார் அப்பொழுதுதான் அவர் நரேந்திரனாக இல்லாமல் விவேகானந்தனாக மாறினார் விவேகம் ஆனந்தம் இரண்டும் பெற்ற நிலையிலே விவேகானந்தராக உருவெடுத்தார் என்று பார்க்கிறோம் இப்படி தெய்வமே செல்வமாக விளங்குகிறது என்று பொழுகிற பொழுது தெய்வத்திடமன்பு செல்வங்கள் எதற்காக என்ற ஒரு பாவம் உண்டு ஆழ்வார்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இவரே செல்வமாக இருக்கிறார் அவர் மற்றவற்றையெல்லாம் பொருளாக மதிப்பது கிடையாது ஆனால் செல்வத்து அறம்பே சூழ் வானாலும் விண்ணரசும் நான் வேண்டேன் நான் ஏதோ அந்த கோனேரி ஏரியிலே ஒரு மீனாய் கிடக்கிறேன் உனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் வேண்டியதில்லை எங்களுக்கு எல்லா செல்வமும் நீதான் இறைவனுக்கே செல்வன் இறைவர் அவை செல்வமாக இருக்கிற நீதான் எங்களுக்கு வேண்டும் உன்னை செல்வமாக உடைகிறாங்கள் வேறு எதையும் செல்வமாக மதிப்பது இல்லை என்று சொல்கிறார் இந்த இடத்துல வசு என்று சொல்கிற பொழுது மாயினாலே தன்னை மறைப்பவராக இருக்கிறார் வஸ்தே ஆச்சாத்தயதி இறைவன் மறைவாக இருப்பதால் நமக்கு தெரிகிறதே இறைவன் மாயினாலே தன்னை மறைத்துக் கொள்கிறான் என்று நாம் உணர வேண்டும் இறைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இயல்பு உண்டு எல்லாவற்றுக்குள்ளும் மறைந்திருப்பது அவன்தான் அது தன்னுடைய ஆற்றினாலே மறந்து கொள்ளுகிறானே ஒழிது மறைந்து கொண்டிருக்கிற அவனை நாம் பார்க்க வேண்டும் என்று முயன்றால் நம்மால் முடியாது ஆனால் மறைந்திருக்கிற அவனே வெளிப்பட்டு தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானால் அப்படி செய்யலாம் அறியாமையிலே கிடந்த வாலிக்கு ராமன் தெரியவில்லை ராமன் மறைந்திருந்துதான் வாலியை தாக்கினான் ராமனை வாலியினாலே பார்க்க முடியவில்லை ஆனால் வாலி ராமனாலே பார்க்க முடியும் ஆனால் வாலி தன்னுடைய மார்பிலே பாய்ந்த ராமபானத்தை பிடித்து கொண்டு இறைவனை உணர்கிற பொழுது அவனுக்கு முன்னாலே இறைவன் தோன்றுகிறான் இப்போ தோன்ற வேண்டும் என்று நினைத்தால் தோன்றுவான் தோன்றக்கூடாது நினைத்தால் மாயினாலே தன்னை மறைத்துக் கொள்வான் இது இறையல்புன்னு பார்க்கிறோம் கண்ணன் மாயன் என்றே பெயருடையவன் அவன் எல்லாவற்றிலும் மறைந்திருப்பான் அதற்கென்ன காரணம் என்று சொன்னால் அறியாமை என்று ஒன்று இருக்கிற வரையிலே அவனை பார்க்க முடியாது அவனுடைய அருளை அருளினாலே இந்த அறியாமை என்பது அகன்று விட்டால் அவனை பார்க்கலாம் என்று பொருள் ஆகாசத்திலே தனி இடத்திலே உலவுகின்ற காற்றாக இருக்கிறார் என்று வசு என்பதற்கு பொருள் வாசகா காற்று என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்படி எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிற காற்றாக இறைவன் இருக்கிறார் ால் இறைவனுடைய தன்மை என்ன எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆம்னி பிரசன்ட் என்று சொல்கிறோம் வசுரந்திர வானத்திலே வசிப்போர் என்ற பொருள் வசுவத் ஆச்சர செல்வமாக நடந்து கொள்வோர் என்ற பொருள் ஆக செல்வம் என்று ஒன்று நமக்கு வருகிற பொழுது மனிதனுடைய இயல்பு என்றால் ஒரு செயற்கையான பகட்டோடு இருப்பது அவனுடைய உண்மை நிலையே மறைந்து போகிறது தான் யார் என்பதை கூட அவன் உணர்வதில்லை ஏதோ செல்லம் வந்த உடனே சொல்லுகிறோம் அல்லவா தலைகால் புரியவில்லை என்ற கந்தபுராணத்திலே சூரனுக்கு பெருங்கருணை காட்டுவதற்காக முருகப்பெருவான் வருகிற பொழுது சூரபத்மன் கடலுக்குள்ளே போய் ஒரு மாமரமாக ஒளிந்து கொண்டான் என்று வருகிறது இது எப்படிப்பட்ட மாமரம் என்று சொல்ல வருகிற கட்சிப்ப சிவாச்சாரியார் தலைகீழாக இருந்த மாமரம் என்றார் ஏன்றால் பணமோ புகழோ ஆற்றலோ வந்துவிட்டால் மனிதன் தலையீடாக நிற்பான் அவனுக்கு நேராக நிற்கத் தெரியாது அந்த மாயிலே அவனுடைய ஆணவமானது அவனை அப்படி செய்யும்படியாக ஆக்கிவிடும் என்ற பொருளே சொல்கிறார் ஆக செல்வம் என்று வருகிற பொழுது மனிதனுக்கு பகட்டெல்லாம் வருகிறது பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஆனால் உண்மை நிலை என்பது அங்கே மறைக்கப்பட்டு விடுகிறது அவனுடைய பகட்டு தான் மேலே தெரிகிறது இறைவன் எல்லா இடத்திலும் சஞ்சாரித்துக் கொண்டிருக்கிறவன் இதை பார்க்கிறான் காற்றாக இருக்கிறவன் இதை உணர்கிறான் அம்சஹாம் என்று அழகாக வேத வாக்கியங்களாக அமைந்திருக்கின்றன ஸ்வேதாசுர உபரிஷம் என்பது போன்ற பல இடங்களிலே இப்படி இறைவனுடைய பெருமையான சொல்லப்படுகிறது சங்கரனிற்கு விளக்கம் சொல்கிற பொழுது தியமானம் தத வசு அபி சயேவ நாம் என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்குறார் நமக்கு தேவையில்லாதவற்றையெல்லாம் மறைத்து வைக்கிறார் இவத்திற்கிடையிலே தானாக செல்வமாக இருப்பவரும் தன்னை மறைத்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் கீதகோவிந்தத்திலே இதை அழகாக சொல்வார் ஜெயதேவர் ராதை என்கிற ஜீவாத்மா கிருஷ்ணன் என்கிற பரமாத்மாவை நோக்கி போகிற பொழுது சக்கி என்கிற தோழி குருநிலையிலே இருந்து கொண்டு அழைத்து கொண்டு போகிறாள் அப்படி போகிற பொழுது கண்ணன் தன்னை மறைத்துக் கொள்கிறான் கண்ணனை தேடி ராதை போகிறாள் என்று ஒரு குறிப்பு வரும் இப்போ இறைவன் தன்னை நோக்கி அடியார்கள் வருகிறார் என்று சொன்னாலும் மாயிலிருந்து இந்த ஜீவனானது முழு விளக்கம் பெற தன்னை மறைத்துக் கொள்வதும் உண்டு அதனால் கீதையில் சொல்கிற பொழுது யோக மாயினாலே மறைக்கப்பட்டது என்னுடைய இயற்கை நிலை என்று சொல்கிறார் என்னை முழுமையாக காண முடியாது நாகம் பிரகாஷகா சர்வசிய யோக மாயா சமாவ் தா இப்படி எல்லாவற்றுக்குள்ளும் சூழ்ந்து நின்று ஜீவனுக்கு தன்னுடைய நிலை உணர முடியாதபடி மறைப்பவர் எல்லாம் அவரே என்று எந்த அடியார்கள் பாவனை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு புலப்படுவராக அவர் இருக்கிறார் என்பது தான் இந்த நாமத்தினாலே விளக்கப்படுகிறது